வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் ஜெயசூரப் பிரியா இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போறோம் இதில் மேட்டூர் ஸ்பெஷல் மீன் குழம்பு சேலம் ஸ்பெஷல் கல் மீன் ரெசிபி எல்லாமே டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன் அது போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஒரு ஜாலியான விளாகா தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டு சண்டே நாங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து எடுத்த வீடியோ தான் இது அண்ணி ரொம்ப அழகாக வீட்டுத் தோட்டம் வந்து பராமரித்து வச்சுருக்காங்க ஸோ அந்த அட்மாஸ்ஃபியரில் ஒரு ஈவினிங் டைமில் வெளியில் வந்து இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா தோணுச்சு செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்டாங்க இல்லையா அப்போ வச்சது தான் இங்கே பாருங்கள் வாழை மரம் கூட இருக்குது உங்களுக்கு வந்து வீட்டு தோட்டம் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நீங்கள் அதை பற்றி வந்து எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதை பற்றி டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா உண்மையிலே வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட காய்ப்பு எல்லாமே முடிஞ்சு மறுபடியும் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போட முடியும் இந்த கத்திரிக்காய் செடிலாம் பாருங்கள் ஒரு பாதிக்கு மேலே காய்ப்பே முடிஞ்சிருச்சு இப்போ விதைக்காக விட்டுருக்காங்க நான் அங்கே போகும்போது எல்லாம் வந்து அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் அவங்க வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கடைசியாக கத்திரிக்காயெல்லாம் கடையில் வாங்கினதான் ஞாபகமே இல்லை நாங்கள் இன்னைக்கு காலையிலேயே மீனெல்லாம் எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் மீன் எப்படி கழுவுறது நிறைய மீன் கொழம்பு அப்புறம் மீன் மசாலா போடுறதுன்னு ஏகப்பட்ட ரெசிபீஸ் போட்டிருக்கேன் அதுவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சேலம் கல் மீன் ஸ்பெஷல் மட்டும் எப்படி மசாலா போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான ரெசிபி வந்து கவர் பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் காட்டியிருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மீனுக்கானது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை அளவுக்கு எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பரட்டிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனில் மசாலா தடவிக்கலாம் இது வந்து பேஸ் மசாலா தான் இதுக்கு மேலே வந்து ஒரு மசாலா கோட்டிங் கொடுக்கணும் அது வந்து நம்ம மீனை ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அப்போ தான் ரெடி பண்ணணும் அதுதான் கல்மீன்கான ஸ்பெஷல் இப்போ மசாலா எல்லாமே தடவிட்டு இது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரீசரில் தேவை இல்லை ஒரு ரெண்டு மூணு நேரம் போல் ஊர்னுச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னைக்கு நம்ம தோட்டத்து மீன் வறுவல் தான் செய்ய போறோம் இதுதான் தோட்டம் பாத்துக்கோங்க தோட்டம் சினுகி தோட்டம் சினுகு எப்படி ஒன்னே மாதிரி ஏதோ ஒன்னே தோட்டம் அப்படி சினுகிரி அப்படியா தோட்டம் படுகு எங்க பண்ணி காட்டு அது ஒன்னு இது வந்து நீங்களும் வீட்ல வச்சு பார்க்கலாம் நான் சொன்னேன் இதுதான் இதுதான் கத்திரிக்காய் செடி இந்த ரெண்டு செடி மட்டும் தான் எனக்கு தெரியும் மற்ற செடி எல்லாம் தெரியாது எனக்கு இவங்க தான் இது அடுப்பத்தி வைப்பாங்க எப்பயுமே இவங்களுக்கு தான் இது நான்லாம் அடுப்பு பற்ற வச்சு வருஷ கணக்காகுது சுத்தமாக மறந்தே போடுச்சு அண்ணி அண்ணன் பசங்க தான் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டுருந்தாங்க தானுப்பட்டு வந்து கற்றுக்குறேன்ற பேரில் போய் நல்லா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேட்டூர் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு இரும்பு சட்டி இல்லைனா மண் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க இதில் கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நாலு கொத்து கருவேப்பில நாலு தக்காளி இன்றைக்கி நான் ஒரு கிலோ அளவுக்கு தான் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களோட மீன் அளவை பொறுத்து நீங்கள் இந்த மசாலா அளவையும் வந்து கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லேசாக வதங்கினா போதும் ஏன்னா வந்து இது அடுப்பு அப்படின்றதுனால தீ நிறையவே இருக்கும் நம்ம வந்து உடனே தக்காளி சேர்த்துடலாம் நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் சின்ன வெங்காயம் வந்து பாதி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி நல்லா கரையை வதங்கினதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கறி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே வந்து குழம்பு தூள் இல்லை அப்படின்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஏதோ ஒரு கறி மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை கடையில் வாங்கின மீன் குழம்பு மசாலா கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா சேர்த்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற ஆறவிடலாம் மேட்டூர் மீன் குழம்புக்கு இந்த மசாலாவோடையே நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி அப்படியே பச்சையாக போட்டு வதக்கி அரைப்பாங்க எங்களுக்கு அப்படி பிடிக்காதுன்றதுனால நாங்கள் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அப்படி கூட வந்து அரைச்சிக்கலாம் அன்னி வந்து குழம்புக்காக மசாலா இருக்காங்க அதுக்குள்ளே வந்து நான் எல்லாருக்கும் மீன் பொறிச்சு கொடுத்தர்லாம் சுட சுட சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக மீன் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக வறுவலுக்கு மஞ்சப்பாறை மீன் எடுத்திருந்தோம் அது போக நெத்திலி மீன் வந்து நல்லா பொடியாக கிடச்சிது அதுவும் உரவளுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி எடுத்திருந்தோம் அடுத்ததா சேலம் கல் மீன் செய்கிறதுக்காக ஜிலேபி மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ரோகு மீன் மொத்தம் நாலு விதமான மீன் எடுத்திருந்தோம் இந்த எல்லா ரெசிப்பியுமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் இல்லாததான் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் அந்த பழைய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் அஞ்சு மணி போல் தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போவே பார்த்திங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு

சார் நன்றி வணக்கம் இப்போது மீன் கொழம்பு செய்யறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்க்கலாம் இப்போது இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் அப்போ வந்து நமக்கு நிறைய டேஸ்ட்டும் நிறமும் கிடைக்கும் மிதந்து வர போது நல்லா ஒரு பெரிய எலுமிச்ச அளவுக்கு புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாக கரைச்சி இப்போ இதை நல்லா ஒரு தரம் கலந்து விட்டுட்டு குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து கொதித்து வரணும் அப்போ தான் அந்த பச்சை வாசம் போய் நல்லா நமக்கு நிறைய டேஸ்ட் கொடுக்கும் டேஸ்டெலாம் அழுகுற ரம்ப டேஸ்டா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே வாங்குறீங்க எப்படி இருக்கு இந்த ரெண்டு பேர் வேற தாலியாவ சார்ஜர் பண்றாங்க நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்து வருது அடிச்சு கொல்லுங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஆல்மோஸ்ட் மணி ஏழுக்கு மேலேயே ஆகிடுச்சு நம்ம வந்து இதில் மீன் சேர்த்தலாம் இன்றைக்கி கேமரா ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்காது ஏன்னா வந்து நான் வீடியோ அதிகமாக எடுக்கல எல்லோரும் வந்து யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எடுத்தாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு பை சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா இந்த மாதிரி விறகடுப்பில் செஞ்சு பாருங்கள் இன்னும் கூட உங்களுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துட்டு நெருப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் போதும் அந்த சூட்டுக்கே வந்து மீன் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும் ஸோ வந்து ஒரு எட்டு நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த புளியும் மசாலா மட்டும்தான் வித்தியாசப்படும் பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது கல் மீன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தலாம் வீடியோவில் தெரிகிறவர் உங்களுக்கு அடையாளம் தெரியுதா என்னோட வீட்டுக்காரர் தான் நல்ல செம்மையாக ஒரு நாலு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு எப்படி வந்து உட்காந்துருக்கா இருப்பாருங்களா நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டோம் ஆல்மோஸ்ட் நல்ல தூக்கமா அப்போ மீனுக்கு இப்போ மீன் மண்டை இருக்கு இல்லையா அதை பொறிச்சிட்ருக்கோம் எத்தனை பேருக்கு வந்து மீன் மண்டை பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட் இது இப்போது கல்மீன்காக மேனேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து வெளில எடுத்து வச்சாச்சு இதுக்கு ஒரு கோட்டிங் போகணுன்னு சொன்னாலே அது எப்படின்னு பார்த்தர்லாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கேஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நிறத்துக்காக மட்டும்தான் சாதாரண தூள் சேர்த்திங்க அப்படின்னா காரம் அதிகமாகிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் போல் கேசரி பவுடர் வந்து நிறத்துக்கு சேர்த்துக்கலாம் கூடவே இந்த கோட்டிங்க்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்து இப்ப பாருங்க நான் காட்டியிருக்கேன் இல்லையா இந்த பதத்துக்கு அதாவது கொஞ்சம் லூசா இருக்க பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இந்த கோட்டிங் தான் வந்து வந்து நம்ம மேலே சேர்க்க போறோம் இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து முதல்ல அது மேல வச்சிடலாம் நம்ம மீனை தோசைக்கல்ல வச்ச உடனே அந்த ஒரு கோட்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு உடனே வந்து மீனை திருப்பி போட்டணும் இந்த மாதிரி நாங்கள் திருப்பி போடும்போது தான் ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு அது என்னன்னு பாருங்கள் ஓ இந்த டைம் தர செஞ்சுட்டாங்க ஆ மீனை திருப்பி போடும்போது எண்ணெய் பயங்கரமாக காலில் முட்டிக்கு கீழே ஃபுல்லாகவே தெரிச்சிருச்சு செம்மையான சம்பவம் நடந்துருச்சு என்ன நடந்தாலும் கண்டென்ட் முக்கிய அமைச்சர் பார்த்தீங்களா ஸ்னேக் பாபு மாதிரி தீக்காயம் பட்ட கையோடு மருந்து போட்டுட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன் டெம்போலாம் வச்சு கடத்திருக்கேன் எதுவுமே பண்ண வேணாம் ஒரு சப்ஸ்கிரைப் எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வீடியோஸ் போடும் போதெல்லாம் அது மட்டும் போதும் மக்களே இந்த கோட்டிங் ரெண்டு சைடுமே தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு உடனே திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் மாத்தி மாத்தி வேக வச்சு எடுக்கணும் அப்பதான் நல்லா ஒட்டும் பாலனா அதுக்கு வைத்த வலிக்க வச்சு உனக்கு வைத்த வலிக்க போகுது பாலனா நீ யார் நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் நாய் பாத்துச்சுன்னா அது குடுக்காம சாப்பிடணும் ஆமா நாய் பார்த்தாலும் குடுக்காம சாப்பிடணும் அதுக்கப்புறம் திருப்பணும் திருப்புனம்னா அடுத்த ரெசிபி நம்மளுக்கு ரெடி வெளியில இருந்து சாப்பிடுறவங்க பூசா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்க பாலனா தொப்ப தெரியுது பாலனா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிப்பியோட ஒரு ஃபேமிலி விளாக் வரப்போகுது அது வரைக்கும் பா